Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்றது அப்படினா பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நான் ஒரு 6 பேர் சாப்பிடுறதுக்கான அளவுல முள்ளங்கி சாம்பார் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த சாம்பார் செய்யிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். நான் சொல்லி கொடுக்கிற இதே ப்ரோசிஜர் ஃபாலோ பண்ணி நீங்க முள்ளங்கி சாம்பார் பண்ணும்போது உங்களோட சாம்பார் பெர்ஃபெக்ட்டான டேஸ்ட்ல இருக்கும். அத சாப்பிட்டுட்டு கண்டிப்பா உங்க வீட்ல எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. சோ அதனால வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாம்பார் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கொஞ்சமா இந்த அளவுல புளி எடுத்து தண்ணில ஊற போட்டுக்கோங்க. இதல பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதோட வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காய தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு இந்த பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். சாம்பாருக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே பருப்பு நல்லா வெந்திருக்கணும். அதே சமயம் பருப்பு கரையாம இருக்கணும். கொஞ்சம் முழுசு முழுசா பருப்பு இருந்தாதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி கரெக்டான பக்குவத்துல வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 10 இருந்து 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சும்மா கட் பண்ணாம முழுசாவே போட்டுக்கோங்க. காரத்துக்காக நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு கூடுதலா காரம் வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்ல அப்படிங்கற பட்சத்துல நீங்க வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நீளவாக்குல மெல்லிசா கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நம்ம தாளிப்புக்கு வதக்குற மாதிரி ரொம்பலாம் வதங்கணும்னு இல்லை. ஓரளவு இந்த மாதிரி கொஞ்சம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்தா போதும். இப்போ இதோட நம்ம முள்ளங்கி சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 முள்ளங்கி எடுத்து நல்லா தோல் சீவிட்டு கொஞ்சம் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி கட் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு முதல்ல ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயோட சேர்த்து முள்ளங்கியை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே கொஞ்சம் முள்ளங்கி நல்லா வேகணும். இந்த மாதிரி வதக்கும் போது அந்த முள்ளங்கியில் இருக்கிற ராஸ்மெல் வந்து உங்களுக்கு போயிடும். வதக்கியாச்சு. இப்போ இதோட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இதோட போட்டுக்கலாம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னொரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வேகிற வர வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதோட நம்ம வந்து சாம்பார் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வீட்டில் பண்ணது. இதுக்கான ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாம்பார் மசாலா சேர்த்துட்டு லைட்டாக அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 1 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா இதோட வந்து எக்ஸ்ட்ரா மஞ்சள் தூளோ மல்லித்தூளோ நம்ம வந்து சேர்க்க தேவையில்லை. இந்த சாம்பார் மசாலா மட்டுமே போதும். அதிலே வந்து நம்ம எல்லாம் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா இதோட ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி இன்னொரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதோட வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்ச புளியை கரைச்சி அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க. எப்போவுமே நம்ம சாம்பாருக்கு வந்து புளி தண்ணியை கடைசியாக தான் ஊற்றுவோம். ஆனால் இதில் வந்து நம்ம முதலே ஊற்றுறப்ப அந்த முள்ளங்கியில்
அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். முள்ளங்கியை நீங்கள் சாப்பிட்றப்ப சப்புன்னு இல்லாமல் நல்லா புளிப்பு காரத்தோடு நல்லாயிருக்கும். ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த முள்ளங்கியை வந்து நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு முள்ளங்கிலாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்ச பருப்பை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இன்னும் ஒரு 7-8 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா வந்து இதை கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தண்ணி சாம்பாருக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தாளித்து ஊற்றிடலாம். கடாயில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதை எடுத்து நம்ம வந்து சாம்பாரில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கூடவே கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ரொம்ப சிம்பிளான முள்ளங்கி சாம்பார் வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த முள்ளங்கி சாம்பார் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.